வாசிக்க கொடுத்த வேத பாடம் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 16லிருந்து 25 வரை வாசிக்க கேட்போம். வாசிப்பதற்கு முன்பாக கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வாசிக்கின்றேன். அவர்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிருக்கிறது. எவ்வகையான பச்சையானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வளையவிருப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லோருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளை, நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனக்காரரை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் இதுவரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆமேன்.